அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிசை கலைஞர் பாரதி திருமகன்தான் உங்களோடு பேசுகின்றேன். தி ஹிந்து பத்திரிகை, ஆன்மஜோதி, கல்ச்சுரல் விங் ஆஃப் சரஸ்வதி வித்யாலயா மற்றும் யூசிசிஎல் இணைந்து வழங்கும் அற்புதமான குருவின் பெருமை பற்றிய தேர்ஸ்டேஸ் வித் குரு என்ற அருமையான நிகழ்ச்சியில் பங்கேற்பது என் குடும்பத்திற்கே நீங்கள் தந்த பாக்கியமாக நினைத்து பரமாச்சாரியாலை வணங்கி தொடர்கின்றேன். உண்மைதான், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு வாரம்தான். மனிதனுக்கு ஒவ்வொரு வாழ்நாளும் குரு வரம்தான். மாதா பிதா குரு தெய்வம் இது நாள் உண்டு. இதுல மாதா பிதாவை நம்ம தேடி அப்ளை பண்ணி பிறப்பதில்லை, ஆனால் குரு மட்டும்தான் தெய்வநிலை. பாடினாரே, தேடி கண்டு கொண்டேன். அந்த மாதிரி நாம் தேடி தேடி கண்டுபிடிக்கும் திருவருள் தான் குருவருளாக இருக்கிறது. அப்பேற்பட்ட குருவருளை பற்றி பேசுவதற்காக இந்த ஒரு மணி நேரம் திருமணி நேரமாகி குரு மணி நேரமாக வாய்க்கப்படுகிறது. இன்னைக்கு நாம பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு இசை, ஏ டு இசை ரசிக்கக்கூடிய எல்லோரையும் மயக்கும் ஒரே கலை இந்த வில்லிசை கலை. அதுவும் என்ன பாட்டு, தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லிங்கில் பாட, ஆமா வில்லிங்கில் பாட வந்த உள்வாய் கலைமகளே அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான வில்லுப்பாட்டு. அந்த வில்லுப்பாட்டு விஸ்வரூபம் உலகமெங்கும் எடுப்பதற்கு காரணங்கள் பல இருப்பினும் தலையாய காரணமாக என் தந்தையார் உலக மக்கள் ஆசியாலும் காஞ்சி பரமாச்சாரியால் ஆசியாலும் விளங்குகின்றார். அவர்தான் எங்கள் குரு. அப்பா அம்மாவுக்கு குரு யாரு, அப்புறம் எங்களுக்கு குரு யாரு, அப்புறம் எங்க தலைமுறைக்கு குரு யாரு, இதைத்தான் இந்த ஒரு மணி நேரத்திலே பேச இருக்கிறோம். என் தந்தையார் சங்கீத் நாடக அகாடமி விருது பெற்றவர், கலைமாமணி விருது பெற்றவர். அது மட்டுமல்ல, நம் தி ஹிந்து பத்திரிகையின் தமிழ் திரு விருதை வாங்கிய பெருமைக்குரியவர் அன்னார்தான் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள். அவரோடு நீங்கள் சந்திக்க இருக்கும் இன்னொரு அற்புத நங்கை என் தாயார் திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம். தன் கணவனே குருவாக பெற்றவர், தன் கணவனை பற்றிய ஒரு அற்புதமான புத்தகங்கள் எழுதியவர், ஆயிரம் பிறை கண்ட அற்புதமான தம்பதிகள். இப்படி ஒரு குடும்பத்திலே பிறந்தது எனக்கு குருவரமோ திருவரமோ என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இன்றைக்கு நாம் எல்லோரும் சந்திப்போம் வில்லிசையின் தந்தை, எங்களின் தந்தை கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களையும், திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம் அவர்களையும். வாருங்கள் சந்திப்போம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே அப்படின்னு ஊரு உலகமெல்லாம் இந்தியா முழுக்க மேலை நாடுகள் எல்லாம் தன்னை தந்து தன்னை தந்து தந்தனத்தோம் பாடியவரும் உலக மக்கள் எல்லோரும் வழியவே பல்லாண்டேதாலும் என்று பாடியவரும் அந்த வாக்குக்கும் நாக்குக்கும் சொந்தமான கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களைத்தான், என் தந்தையாரைத்தான் இப்பொழுது நம்ம எல்லாரும் பார்த்து பேசின்னு இருக்கோம். அப்பாவுக்கும் வணக்கம் சொல்றேன். இங்க பக்கத்தில் இருக்கிறது எங்க அம்மா தாயார் திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம் அவர்கள், அவங்களுக்கும் வணக்கம் சொல்றேன். நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, சில பேருக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஆயிரம் பிறை கண்ட அற்புதமான அப்பா அம்மாவோட கலை வாரிசாக இருந்து அடியேன் அடுத்த தலைமுறைக்கும் வளர்த்த பெருமையை மக்கள் ஆசீர்வாதத்தாலும் பரமாச்சாரியால் ஆசீர்வாதத்தாலும் பெற்றதால் தான் எனக்கு இன்னைக்கு பாரதினு அப்பா அம்மா பெயர் வச்சது கூடிய பெருமையே எனக்கு இப்பதான் புரியுது. பாரதினா சரஸ்வதி இல்லையா, சரஸ்வதினா கலை இல்லையா, நம்ம ஆன்மஜோதி கூட சரஸ்வதி வித்யாலயாவோட கல்ச்சுரல் இங்குதானே. சரஸ்வதி கடாட்சம் என்பது ரொம்ப பெருசுங்க உலகத்துல, அது குருவருள் இருந்தாதான் கிடைக்கும். எந்த ஒரு டிகிரி கூட நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டா வாங்கிடலாம், ஆனா சுத்தி சேர்றதோ இந்த மாதிரி ஒரு கலை திறமைகளோ அனுகிரகம் இருந்தால்தான் வாய்க்கும். அப்படி அனுகிரகம் யார் பண்ணுவா நமக்கு, முதல்ல திருவருள் மேல இருந்து பண்ணணும், அப்புறம் குருவருள் பண்ணணும். அப்படி எனக்கு வாய்ச்ச எங்க அப்பா அம்மாவை பத்தி நான் அப்புறம் சொல்ல போறேன். அப்பாவுக்கு வாய்ச்ச குரு யார், அது ஒரு பெரிய பழங்கதை இல்லையா, பல்லாண்டு கதை இல்லையா, அதை நான் தானே சொல்லணும், வேற யார் சொல்ல முடியும். எங்க அப்பாவோட அப்பா பேரு சுப்பையா, அதே மாதிரி அப்பாவோட அம்மா பேரு சுப்பம்மாள்.
காஞ்சி பரமாச்சாரியால் கூட ஒரு வாட்டி ரொம்ப அழகா அப்பா நாங்கெல்லாம் வெள்ளுப்பாட்டு பண்ண போகும்போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். சுப்பு, பொதுவா அப்பா அம்மா தாண்டா குழந்தைகளை தாங்குவா, நீ குழந்தையா இருந்துட்டு அப்பா அம்மா பேரை தாங்கிட்டு சுப்பு ஆறுமுகம்னு வச்சுட்டு உலகமெல்லாம் சுற்றின் இருக்கிய அனுகிரகிக்கிறேன் என்று அவர் சொன்ன ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்பா அம்மாவை தாங்கிய விதம் தான் என் தந்தையாருக்கு சிறப்பே. தெளியக்க போது உருளக்கையட்டு. இந்த காணொளி காட்சியில் நீங்கள் பார்த்த அனைவருமே என்னுடைய குடும்பத்தினர். அவர்கள்தான் என்னுடைய குருமார்கள். என்னுடைய தாத்தா வில்லிசைவேந்தர், கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள், மற்றும் என்னுடைய பாட்டி திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம் அவர்கள். என்னுடைய தாய் தந்தை கலைமாமணி பாரதி திருமகன் அவர்கள் அண்ட் டாக்டரஸ் திருமகன். அதாவது ஒரு ஒரு வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம்னா அதற்கு பிள்ளையார் சூழி போடுவாங்க, யாராவது ஒருத்தர் போடுவாங்க, அவர்கள் தான் முதல் குரு. எதுவாக இருக்கட்டும், எது ஒரு ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒரு வாழ்க்கையை செட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு கரியரை செட் பண்ணி கொடுக்கலாம், அதற்கு யார் அந்த ஒரு பிள்ளையார் சூழி போடுறாங்களோ அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் குரு. என்னோட வாழ்க்கையில் இசை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும், ஒரு முக்கிய அங்கமாக இருக்கணும் அப்படின்னு அதற்கு டிசைட் பண்ணதே என்னுடைய அம்மா தான். ஏன்னா 4 வயசில் எனக்கு ஸ்ருதி சேர்ந்ததை கண்டுபிடிச்சதே என்னுடைய அம்மா தான். ஒன்று, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆமோதிக்கணும், குடம் வாசிக்கணும். இன்னொரு விஷயம், பாடும்போது அந்த பின்பாட்டு பாடணும் கரெக்டாக ஸ்ருதியோடு, அந்த பாட்டு ஒவ்வொரு முக்கிய வரிகளை திருப்பி பின்பாட்டு பாடணும். இந்த 3 பணி நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆமாம் போடுறது ஆமோதிப்புன்றது ஒரு சாதாரண விஷயம் தானே, ஏன்னு பார்த்தா வில்லுப்பாட்டில் ஆமோதிக்கிறது ஆமாம் போடுறதுன்றது அது ஒரு தனி கலைங்க. ஏன்னா அந்த தாளக்கட்டோட வார்த்தை சிதறாமல் கரெக்டாக அந்த கேப்பில் ஆமாம் போடணுங்க. உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார், கவிஞர் சுப்புவாறுமுகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே ஆமா தலைமுறையே தந்தனத்தும் பாட வந்தோம்.